கேஸ் நம்ம சேனலில் ஒன்று கவ்வேவேன்றது போயிட்டு இருக்குது ஸோ இந்த கிவ்வேல ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் செகண்ட் ப்ளேஸுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் தேர்ட் ப்ளேஸ்க்கு ஒரு ஹெல்மெட் லைட்ன்றது கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்வே நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது தி பைக்கர்ஸ் சாய்ஸ் சென்னை ஸோ இதில் எத்தனை பேர் என்ட்ரி போடுறீங்களோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் அவங்க ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டென் பர்சன்ட் ஆஃபர் கூட அவர் கொடுக்குறாரு ஸோ இதில் நீங்கள் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ட்விட்டரில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்தது பைக்கர்ஸ் சாய்ஸை இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் என்ட்ரி சொல்ல வந்தால் கூட ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ் இந்த கிவ்வே முடியும் போது இன்வாலிட் எண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பாக்ஸே காட்டும் அதுலேருந்து எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ மேக் ஷோர் தட் இந்த மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு கிவ்அவையில் என்ட்ரின்றது கொடுங்க செப்டம்பர் நைன்டீன்த் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த கிவ்வேன்றது நடக்கப்போகுது ட்ரை யோர் லக் சோனமுத்தா போச்சா ஓகே கேஸ் சம் பேக் வித்னதர் வீடியோ எல்லாருக்குமே வணக்கம் நான் ஈவினிங் ஒரு ட்வீட்டை போட்டேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் ஆர்ஐபி பப்ஜின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு என்னன்னு புரியல இப்போ நிறைய பேருக்கு மேட்டர் தெரிஞ்சுருக்கோம் எஸ் பப்ஜி மட்டும் இல்லை போண்டாவையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு ஆப்ஸ்ன்றது சைனீஸ் ஆப்பை திருப்பியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கு கதவு பூட்டிகிட்டு வரேன் ஆல்ரெடி டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை சி ஏன் இப்படி பேசுகிறேன் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மென்டலியே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க பிகாஸ் டிக்டாக்ன்றது சும்மா கிடையாது நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கொடா சண்டை மாதிரி தான் ஸோ அதில் என்டர்டெயின்மெண்ட்டை தவிர இது எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதனால் பேன் பண்ணலை நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸை பார்த்திங்கன்னா அவங்க சாவ அடிச்சிருக்காங்க ஸோ சைனீஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஆப்பெலாம் பேன் பண்ணிணா அவங்களுக்கு ரெவன்யூலாம் சில இதெல்லாம் கம்மியாகல சில விஷயம் அதனால் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு செட் ஆஃப் ஆப்ஸை பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க ஷேரிட்லேருந்து நிறைய ஆப்ஸை இப்போ டிக்டாக் இன்னும் கூட ஒர்க் ஆகலை இப்போ இன்னும் ஒரு பெரிய அதிரடி முடிவுன்றது எடுத்திருக்காங்க ஸோ ஆக்சுவலாக டிக்டாக்ன்றது யூஎஸ்லேயே பேன் பண்ணுறதாக பேசியிருந்தாங்க பட் அங்கே பேன் பண்ணாங்களான்னு தெரியல இப்போ நிறைய பேர் பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பப்ஜி போயிடுச்சு பப்ஜி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்களாம் ஆன்லைன் மட்டும்தான் தூக்கியிருக்காங்க ஆஃப்லைன் தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் அந்த ஆப் இருந்தாலும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணால் சேம் டிக்டாக் ஓப்பன் பண்ணால் எப்படி காட்டுது யாராவது மெசேஜ் அது அதேதான் அதுக்குள்ள வரப்போகுது ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்போட டெவலப்பர் நம்ம இந்தியன் சைடு அந்த ரீஜனை பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க நம்மளால யூஸ் பண்ண முடியாது பப்ஜி ஏன் யூலோ ஃபேமஸாக இருக்கு இத்தனை பேர் ஏன் அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல பட் ஒருத்தர் ஒரு அடிக்ஷன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரைடிங் அடிக்ஷன் யூடியூப் அடிக்ஷன் சில விஷயங்கள நமக்கு அடிக்ஷனாக இருப்போம் அதே மாதிரி சில பேர் இந்த கேம்ஸ்ன்றது ரொம்பவே பிடிக்கும் இப்போ இந்த பப்ஜி பேன் பண்ணதால் எத்தனை பேர் என்ன பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல அது ஒரு விஷயம் என்ன மாதிரி நியூஸ்லாம் வரப்போகுதுன்னு தெரியல பப்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்க போகிறாங்க இந்த மாதிரி தயவுசெய்து எந்த எண்ணமே வச்சுக்காதீங்க அது ஒரு கேம் அவ்வளோதான் இப்போ பிளாக் பண்ணிகிட்ருக்காங்கன்னா திருப்பியும் இன்னொரு இன்னொரு கேம் பப்ஜி மாதிரி போண்டா அப்படின்னு ஒரு கேம் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு ஆப்ஸ்ன்றது பேன் பண்ணியிருக்காங்க ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பப்ஜியை பத்தி ஆக்சுவலாக சில கமெண்ட்டில் போடுவாங்க சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீடியோஸில் ப்ரோ நீங்கள் பப்ஜி விளையாடுவீங்களா பப்ஜியில் விளையாடலாமா அப்படிலாம் கேட்பாங்க பிராங்கா சொல்ல போனால் எனக்கு கேம்ல விளையாட பிடிக்கும் நான் ஒரு காலத்தில் ஆடிட்டு தான் இருந்தேன் இன்க்ளூடிங் என்கிட்ட பிஎஸ் ஃபோர்லாம் இருக்குது அந்த கேம்ஸ்ல ஆடும்போது GTAன்றது எனக்கு செம்ம கிரேஸு சேனண்ட்ரஸ் ஜிடிஎஃப்ஐலாம் அப்போலாம் நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் காசு கொடுத்து கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஆடுவேன் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கஸ்தூரி கம்ப்யூட்டர் சென்டர்னு ஒரு கேம் சென்டரு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கம்மியாயிடுச்சு தான் சுத்தமாக பிடிக்கல என் ஃபோனில் ஒரு கேம் கூட இருக்காது நான் ஒரே வாட்டி ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணப்போ வந்து ட்ரெயினில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பப்ஜியை நான் டவுன்லோட் பண்ணேன் சார் இன்னதாண்டா இந்த கேமில் இருக்குது மணி கணக்கில் உட்காந்து வேலையை விட்டு விட்டு நிறைய பேர் உட்காந்து இந்த கேமு கேம் கேம்னு உட்காடுறாங்க பப்ஜியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆன்லைனில் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீமாக பண்ணிக்கலாம் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டே விளையாடலாம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு காலத்தில் க்ளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருப்பேன் லெவல் நைன் கிட்டே வந்தேன்னு நினச்சிக்க லெவல் நைன் கிட்டேயோ இப்போ விளையாடிந்தேன் அதுக்கப்புறம் க்ளாஷ் ராயலு ஸோ இந்த கேம்ஸ்லாம் நான் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்லலாம் பிரேக் கிடச்சா உட்காந்துன்னு கேஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் ஆடினிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு பட் பப்ஜி அப்படி இல்லாமல் ரொம்ப வருஷமாகவே இப்போ வந்துட்டு இருக்குது சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் ஆடுறாங்க இன்க்ளூடிங் நிறைய செலிப்ரிட்டிஸ் ஆன்லைனில் யூடியூப்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த ஆப்பை ஒரு வாட்டி நான் டவுன்லோட் பண்ணேன் சரி இன்னதாண்டா இருக்குது இந்த கேமில் பப்ஜி பப்ஜின்னு எல்லாருமே இப்படி அலைகிறாங்களே அப்படின்னு டவுன்லோட் பண்ணேன் ஓப்பனிங் சீன் எடுத்த உடனே ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு இடம் ஜட்டி போட்டுன்னு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க அப்பயே நினச்சேன் சரி இந்த கேம் நமக்கு செட் ஆகுது போல இது நம்ம வேணான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கடுப்பாயிட்டு அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணதோடு சரி திருப்பியும் நான் இந்த கேமை இன்ஸ்டாலே பண்ணலை என் ஃபோனில் இது நடந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் மேலேயே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கேமை நான் இன்ஸ்டால் பண்ணல சில டைமில் ஏதாவது கேமிங் சேனல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன் ஃபன்னாக விளையாடிட்டு இருப்பாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் சோகமான விஷயம் என்னென்னா இது பேன் பண்ணதுக்கு சோகம் நான் படல நம்ம தமிழ்நாட்டிலே சில யூடியூபர்ஸ் கேமர்ஸாக இருக்காங்க அவங்களாம் பாவம் அவங்களோட லைஃப்ன்றது இது இதுலேருந்து ஒரு ரெவன்யூவில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த கேம் தூக்கிட்டதால் அவங்க பிசியில் கூட ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ இது பிளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா பிசிலேருந்து தூக்கிடுவாங்களா இல்லை அதில் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக தெரியல ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பற்றி கிளியராக இந்த டீட்டெயிலுமே போடல ஸோ எதுக்கு மேலே இந்த வீடியோ பண்ணுறதுனா தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதிங்க டிப்ரெஸில் ஆகாதீங்க ஜஸ்ட் ஒரு கேம் தான் பப்ஜி பேர்ட்ஸ்னால் இது மாதிரி எத்தனையோ கேம் வரப்போது நம்ம இந்தியாலேயே கண்டுபிடிப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போ இது நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் ஒர்க்லாம் விட்டுட்டு வீட்டில் ப்ரெஷர் கொடுத்து இந்த கேம் மட்டும் ஆடுறாங்க அதனால் இந்தியா பேன் பண்ணல சைனீஸ் ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது அவங்களை பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அகெயின்ஸ்டாக தான் இந்த ரூல்ன்றது கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம கண்டிப்பாக மதிச்சு தான் ஆகணும் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸாக இல்லை பப்ஜி முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் முக்கியம் அது சொல்லும்போது சில பேருக்கு டென்ஷனாக கூட இருக்கும் ப்ரோ பப்ஜி ப்ரோ நான் இந்த லெவலில் இருக்கேன் ப்ரோ அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இப்போது கொரோனா அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அது இன்னும் போகல அது போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேண்டிக்கலாம் ஸோ பப்ஜி இப்போ போயிருக்குன்னா கண்டிப்பாக திருப்பியும் வரும் வெயிட் பண்ணுங்கள் பட் இப்போ நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸுக்கு சப்போர்ட் கொடுத்தே ஆகணும் ஒரு இன்சிடெண்ட் கூட ஒரு நடந்தது என்னென்னா யாரோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அப்பாவோட கார்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட பதினாறு லட்ச ரூபா பதினேழு லட்ச ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள்லாம் பப்ஜியில் விளையாடிட்டு வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் சேர்த்து விட்ருக்க ஒரு பெரிய நியூஸ் வந்தது அது அஃபிஷியல் தான் அவங்க பேரண்ட்ஸ் இப்போ நினச்சிருப்பாங்க அடா பாவமே இந்த பேனுன்றது அப்போ பண்ணியிருந்தால் எனக்கு பதினேழு லட்சம் ரூபாய் இருந்திருக்கு மேடா லைஃப் ஃபுல்லாக சேர்த்து வச்ச காசுடா அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டம் தான் நான் யோசிச்சு பாருங்கள் பையனுக்கு தெரியாமல் பதினேழு லட்ச ரூபாய் இந்த கேமில் வேஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னா சும்மாவா ஸோ கேம்ன்றது கேமாக பார்க்கணும் மாதிரி தான் கண்டென்ட்ன்றது கண்டென்ட்டாக பாருங்கள் கான்ட்ரவர்ஸியாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் பப்ஜி போயிடுச்சு ரெஸ்ட் இன் பீஸ் ஸோ ஒரு டூ மினிட்ஸ்ன்றது பப்ஜிக்காக நம்ம எல்லாருமே சைலண்ட்டாக ஏதாவது பண்ணுவோம் வீடியோ முடிச்சிக்கலாம் சைலண்ட்டாக அதுதான் என்னால் பண்ண முடியும் ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ் கேம் கேமாக பாருங்கள் இந்த லூஸ்தனமான முடிவில் தயவு செய்து எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் பீஸ் அவுட்